ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து எப்படி ஆன்லைனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்பிஐ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரோக்ராம் மூலிமா வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணி ப்ரொமோஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து எப்படி வந்து உங்கள் மொபைல் ஃபோன் மூலிமாவே வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தயவுசெய்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேரஸ்ட்டில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் சுற்றுலாத்தில் இருக்கக்கூடிய யாரெல்லாமே காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்களோ, கொஞ்சம் பின்தங்கிய ஃபேமிலியில் இருக்காங்களோ, உங்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ பார்த்து யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அப்படி பண்ணுறதுனால நமக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு ஒரு நபருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா மற்ற நபர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா April 30, 2023 சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் தான் நமக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 60,000 ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப், அதாவது உதவித்தொகையை வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு அமௌண்ட் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டில் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனுபவம் பண்ணிச்சுக்கோங்க. நண்பா, நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்பு, இசேவையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வந்திருக்கக்கூடிய எல்லா ஸ்கீமை பற்றி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, என்கிட்ட நீங்கள் டேரெக்டாக வந்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க்கும் வீடியோக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் என்கிட்ட டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிற முடியும். சரி, வாங்க இப்போது வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய எஸ்பிஐ ஃபவுண்டேஷன். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேங்க் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த கார்பரேட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க, அதாவது எஸ்பிஐ ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. அந்த ட்ரஸ்ட் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ யூத் ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்பிஐ யூத் ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர், அதாவது யூத், காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க, இல்லை காலேஜ் படித்து முடிச்சுட்டு நான் வந்து மேஜராக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு நான் வந்து மேலே போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து உள்ளே போகணும், இதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வயசு வந்து 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அண்டர் கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, இதில் எலிஜிபிலிட்டி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு நம்ம இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ரெண்டாவது, உங்களுடைய வயசு வந்து 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளார இருக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்ளிகண்ட் மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு உண்டான ஸ்டைஃபன் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் எவ்வளோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் அஃபீஷியல் வெப்சைட்னு சொல்லிட்டு கிளிக் ஆன் சொல்ல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே இந்த ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எண்டில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் லைவ் டெமோவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வந்து செகண்டாக பார்க்க போகிற அந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐ ஆஷா ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் சொல்கிறாங்க. இந்த ப்ரோக்ராமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க, செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க, அண்டர் கிராஜுவேட்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய நபர்களுக்குலாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதை பற்றி நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிற முடியும். இதுக்கு என்னென்ன விஷயத்தை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் நம்ம வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா வந்து உள்ள வந்து பீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஓப்பன் டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அந்த இந்தியன் சிட்டிசனே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் ஃபர்ஸ்ட் இயர் அண்டர் கிராஜுவேட் ஃப்ரம் டாப் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் அண்டு
ஐஐடி என்ஐ என்ஐஆர்எஃப் எம்பிஏ இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள், பிஹெச்டி கிராஜுவேட் பண்ணியிருக்கக்கூடியவங்க நபர்கள், இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 75% வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் ப்ரீவியஸ் அகாடமிக் இயரில் 75% நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து உங்களுக்கு இது ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பார்ப்பாங்க. இப்போ நானே உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலமாக நான் வச்சு நான் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட மாட்டேன். யாரெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பின்தங்கிய வகுப்பு, யாரெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கிறாங்களோ இவங்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறது மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இன்கம் சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு. மேபி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருமே வந்து இன்கம் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நம்ம ஆன்லைன் போர்ட்டல் இசேவை போர்ட்டல் மூலமாக உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி தரோம். அதுக்கு உண்டான சார்ஜஸ் மட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இசேவை மையத்துலேருந்து எல்லா சர்டிஃபிகேட்டுமே நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி கொடுக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்ககிட்ட ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக நீங்கள் இசேவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி உங்களுக்கான ரெசிப்டை நீங்கள் இசேவே வந்து வாங்கிக்கிற முடியும். சரிங்களா? இது வந்து நம்ம செல்ல தனியாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கமாக உங்களுக்கு 3 லாக்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளிகெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்ட்ரைப் பண்ண ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. எந்த ஒரு இடைத்தரகர்கள் புரோக்கர் ஏஜென்ட்டை கொடுத்து அமௌண்ட் கொடுத்து ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த ஆஃப்லைன் மூலிமா நான் வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறேன், உதவித்தொகைக்கு எனக்கு வந்து 5000 ரூபாய் கட்டுங்க, உங்களுக்கு 5 லட்சம் வாங்கித்தரேன், நீங்கள் 10000 ரூபாய் கட்டுங்க, உங்களுக்கு வந்து 8 லட்சம் ரூபாய் நான் வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு இந்த படிக்காதவங்களாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரெயின்வாஷ் பண்ணுவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி பீப்புள்கிட்ட என்றைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்பாதீங்க. சரிங்களா? அதுதான் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஷேர் பண்ணுறது. நம்ம தேர்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சைடில் வந்து கிடைக்காது. இது வந்து நார்த் இந்தியா, அதாவது ஹரியானா ஸ்டேட்டில் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்குறாங்க. பட் இதுவுமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எஸ்பிஐயில் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாது. இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இது வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்லாம் படிச்சிருக்கணும், ஆனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 12th exam வந்து பார்த்தீங்கன்னா 60%க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்டு தேர்டு ஃபோர்த் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸஸ் மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 60%க்கு மேலே வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் செமஸ்டர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கான ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு தெரியல, ஏன்னா இப்போ இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் ஆனுவல் இன்கம் யாருனாலுமே 6000 ரூபாங்கிறது சாத்தியமே கிடையாது. பட் இது வந்து சொல்லியிருக்காங்க ஹரியானா ஸ்டேட்டு அந்தளவுக்கு கொஞ்சம் ரொம்ப லோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாக்குமெண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ்னு பார்த்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஆன்லைன்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்டோட ஃபோட்டோ வேணும், அவங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு, அவங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு, உங்களுக்கு ஐடி ப்ரூஃப்க்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து ஒன்று தேவைப்படும். காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா காலேஜில் கொடுத்துருக்கக்கூடிய ஐடி கார்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக வேணும். ரெக்கமெண்டேஷன் லெட்டர்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லெட்டர் வேணும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து லக் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் அதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து 99% வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது அப்ளிகேஷன் நவ் ஓப்பன் ஃபார் எஸ்பிஐ யூத் ஃபார் இந்தியன் ஃபெலோஷிப் 2022-2024 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த மாதிரியான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து போகும் அப்படிங்கிறத அவங்களே மேனுவலாக தெல்ல தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் கவனமாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு ஆன்லைன் அசஸ்மெண்ட் ஒன்று வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க. அதாவது இது வந்து வேலை கிடையாது, இன்டர்வியூனா உங்களை பற்றி கேட்பாங்க. அதை நீங்கள் எல்லாமே கரெக்டாக மேனுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, பேச்சுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய நபர்களை இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்கிறாங்க. பட் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது இந்த 12th படித்தவங்க 10th படித்தவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கிடையாது, ஹரியானா ஸ்டேட்டில் வந்து கொடுக்குறாங்க.
கண்டிப்பாக நான் அதர் கம்பெனி வேறு ஏதாச்சும் ட்ரஸ்ட் மூலியமாக வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்களா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் பற்றி நான் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறேன். இதை பற்றி நீங்கள் இதை பற்றி நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய டெலிகிராம் சேனல். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைன் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸு, இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்பு, ஸ்டைஃபண்ட்ஸு, ப்ரோக்ராமிங், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், இது ரிலேட்டடாக எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இசேவை அப்டேட்ஸு, சிஎஸ்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே குரூப்பில் கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஎன்பிசி எக்ஸாமு, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின் பேங்க்கு, ஆன்சர் கீ, ஸ்டடி மெட்டீரியல்ஸு, அட்மிட் கார்டு எப்பப்போ வருது, என்னென்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு விரல் நுனியில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சூட்டபிளாக இல்லை, செட் ஆகல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நபர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப்பில் என்னென்னத்தையும் நம்ம வந்து ஸ்டேட்டஸில் போடுறோம். இந்த ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் ஸ்டேட்டஸில் போடுறதுனால மற்ற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயனடைவாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.